எனக்கு எல்லாம் தெரியும்டா உன்னை பத்தி. நீ இன்ச்சா தெரியும் எல்லாம் தெரியுமாவில. சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது எங்க இருக்கு. நாலு நாள் எவ்வளவுப்பா? நாலு நாள் ஒரு எட்டு தானே, ரெண்டு எட்டு வருது. சரி அஞ்சு மூணு எவ்வளவு சொல்லு. பெஸ்டி கூட ஜாலியா இருப்பாங்களா? லவ்வர் கூட ஜாலியா இருப்பாங்களா? பெஸ்டி கூட தான் ப்ரோ. ஓய் பெஸ்டி, ஏன்னா வந்து பெஸ்டி தான். எந்த யூடியூபரை பார்த்தா இரிட்டேட் ஆகுது அடிக்கணும். உங்களை பார்த்தா தான் ப்ரோ. என்னடா திட்டினாலும் அவங்க கிட்ட பேச போறேன். சரி நான் பண்ணதுல உனக்கு எது காண்டாச்சு? நீங்க பண்றது எல்லாமே காண்டாதான் இருக்குது. வந்துருங்க, கொஞ்சம் மூடிடுங்க சார், பல்ல மூடிங்க, மூடிடுங்க சார, மூடிட்டீங்களா? தம்பி இந்த லிக்விட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போடுப்பா, போடுங்க. நான் அதை பார்த்தோம்னா லைட்டாக காட்டுங்க, லைட்டாக போடுங்க, லைட்டாக. ஆ போதும் போதும் போதும், அப்படி இருங்க, அப்படியே இருக்கும் சார். மாற்றி போட்டிங்களா சார்? ஏ பல் செட்டாக வந்து சார் ப்ரோ ப்ரோ ஏய் ஆசிட் சார், பல் செட்டாக வந்துடும் சார். அது என்ன சார் அவன் பல், இந்த மாதிரி செட்டாக வெளியே வரணும் சார். ஆக்சுவலி அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இதை வச்சு நான் உங்களுக்கு எந்த கிளியர் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லை, இதை வச்சு நான் வந்து ஒரு சொரண்டா எல்லாமே அந்த சொரண்டி அது என்ன தேங்காய் திருவு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, இது உனக்கு தெரியுமா தேங்காய் திருவதுன்னு? தெரியுமா, நீ டாக்டர் படிச்சிருக்கீங்க, நான் டாக்டர் படிச்சிருக்கேன், நான் இதை பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அதுக்கு அந்த ஆசிட் யூஸ் பண்ணால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? வரப்போற ஹஸ்பண்ட லவ்வர தம்பின்னு சொல்றதுலயே குறியா இருக்கீங்க, எதனால அது? அது அப்படிதான், காசு குடுக்கலனா தம்பி, காசு குடுத்தானா மாமா. புரிஞ்சனா அப்பதான் நீ கிராண்டட். இல்ல என்ன போ, நான் 10 ரூபாய் தர மாமான்னு கூப்பிடுறீங்களா? எஸ் இவன் வைஃப வரதுக்கு நான் கொடுத்து வச்சிரேன். ஓடுற பால கொஞ்சம் கொஞ்சம் பாற, கொஞ்சம் திரும்பி தில்வாலே புச்சுதேனே அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் கூற முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. முடியும் ஐயா, முடியும் என்று கூறிய மாணவன் யாரோ? சார் உங்க பொண்ணு மேல நீங்க வைக்கிறதுக்கு பேரு அன்பு, அதே நான் வச்சுன்னு வச்சீங்க காதல். கஷ்டப்பட்டு காலேஜ்ல சீட் வாங்கி பணம் கட்டி எல்லாரும் சேர்த்து விட்டுருக்காங்க, நல்லபடியா படிச்சு முன்னேறி நாடு தானே முன்னேறணும். கிருஷ்ணபாய் மேம்,
நீங்க அப்படிதானே படிச்சு பாஸ் பண்ணீங்க? எஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். நான் முன்னேறிச்சா சரி உனக்கு சொல்லு, நீ சொல்லு பிக் பாஸ்ல யாருந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற? பிக் பாஸ்ல வந்து இப்போ ஜானி சீன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஜான் ஒரு ஜானி சீன்ஸ் பத்து பொண்ணுங்க கிளியரா இருக்கு, ஆனா ஹிஸ்டரி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன பண்ணீங்க? சரக்கு அடிக்கிற பையனா இருக்க கூடாது, சரக்கு இருக்கிற பையனா இருக்கணும். டோனி போயிட்டு நான் செத்துருவேன் தலை, இப்பயே சொல்றேன் டோனி போயிட்டு நான் செத்துருவேன், நீங்களே என் கூட வந்துருங்க. விராட் கோலி ஃபேன், நீங்க மட்டும் தனியா போய் சாவுங்க. எனக்கு தெரிஞ்சது பப்ஜி மட்டும் தான். நான் பாத்ரூம்ல இருக்கும்போது ஜாலியா இருப்பேன். இப்ப நீங்கள் வந்து இத பண்ணாத அத பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ பெஸ்டி வந்து இது பண்ணுடி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி. லவர் கூட அடிக்கடி சண்டை வரும், பெஸ்டிஸ் கூட அவ்வளவுலாம் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு லவ்ல ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிறது பெஸ்டிஸ். அந்த மாதிரி பிரச்சனை வரதே பெஸ்டி ஆகுதுமா? இது குச்சா போயிடும்பா, போயிடும். இல்லனா குடிக்காம இருந்தா மனுஷன் போயிடுவான், மனுஷன் போயிடுவான். அவ்வளவுதான். அப்ப இது கண்டிப்பா குடிச்சே ஆகணும், குடிச்சே ஆகணும், குடிச்சே ஆகணும். குடிமகன் இதுதான், குடியோட இருப்பான். இந்த குடிக்கும் போது எந்த நோயும் வராது. பசங்கிட்ட கியூட்டான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு கொஞ்சம் அப்படியே லிஸ்ட் போடுங்க பாப்போம். அவங்க வந்து என் கூட இருக்கணும், என்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க கியூட் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் கியூட்ல, அவங்களும் கியூட் ஆயிடுவாங்களே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சோலோ படம் பிடிக்கும். ஸோ சோலோல வந்து சமசம கெட்டப்லாம் போட்டிருப்பாரா, அதனால எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு. இது ஏதோ அந்த கம்மி மேல ஆடுற பொண்ணு போல.